Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லன்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து லன்ச் மெனு வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பட்டர் பீன்ஸ் வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கு, கடையிலே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக வந்து நம்ம நறுக்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மொச்சை அப்புறம் பட்டாணி இது கூடமே செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் இது ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி, கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது கூட மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், மல்லித்தூள் நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம குழம்பு கொஞ்சம் அப்போ திக்காக கிடைக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம். நீ அடுத்து வந்துட்டு வேறு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது வந்து பச்சை வந்துட்டு பெட்டர் பீன்ஸ் அப்படின்றதுனால வந்துட்டு நமக்கு ரொம்ப வேக வேண்டியதில் 3 விசில் போட்டாலே நல்லாயிருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த பட்டர் பீன்ஸ் வந்துட்டு வேகட்டும். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகு எடுத்துக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைக்குறன்னு வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்தளவுக்கு வந்து நம்ம இந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் கொஞ்சம் புளியும் வந்து லைட்டாக அடுப்பில் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்க, அடுத்து வந்து ரசத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா கடாய் வச்சுட்டேன், நான் கம்மியாக தான் ரசம் வைக்கலான்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, அடுத்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வரம் மிளகு, இதுலேயே நம்ம பொடிச்சு வச்ச இந்த ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப எண்ணெயில் வந்து சூடாகக்கூடாது, அதுக்குள்ளேயே வந்து நம்ம ரசத்தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மேலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும்தான் நுர வரணும், ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. சைடில் நுர வரணுமே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடாது, இறக்கும் போது ஆட் பண்ணணும், கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ரசம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம சோப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க, பாதியாக மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடி வச்சு அந்த ஹீட்டுக்கு வந்து ரசம் வந்து கசப்பு வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்மளோட பட்டர் பீன்ஸ் வந்து வேந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் தேங்காய் பேஸ்ட்டு தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் வாசனைக்காக நம்ம சாம்பார் பவுடர் இருக்கு இல்லைங்களா, சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நமது சூப்பராக இப்போ ரெடி ஆயிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்து நம்ம தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். தாளித்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, கடுகு வெங்காயம் கருவேப்பிலை. நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வந்துட்டு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சுக்கட்டி கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு பொரியல் வந்துட்டு கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. வணங்கும்போது நம்ம கழுகி வச்சுட்டு கீரை வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். கீரை நல்லா வந்துட்டு வேக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இதுக்கு பதில் நம்ம வந்து தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்துட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.